அருமறை முதல்வனை ஆழி மாயனை விமகள் தலைவனை தேவதேவனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபத முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம் அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபத முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கியன்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பெருமாளின் 668வது நாமம் பிரம்மவித். ஓம் பிரம்மவிதே நமஹ. பிரம்மவித் என்று சொன்னால் எண்ணிறந்த வேதங்களுடைய ஆழ்வான பொருளை ஆழ்ந்திருக்கிற கருத்தை அறிபவர் என்று பொருள். வேதம் என்பது இறைவன் நமக்கு கொடுத்தது. அந்த வேதமாகவே இறைவன் இருக்கிறான். வேத நாயகன், வேதியர் நாயகன் என்று சொல்கிறோம். ஆனால் அந்த வேதத்தினுடைய பொருளை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் பெரும்பாலும் நாம் அதை அறிந்திருக்க அறிவதற்கு முயலுவதில்லை. ஸ்ருதி என்று சொன்னால் காதினாலே கேட்கப்பட்டது என்று. எனவே ரிஷிகளாலே முழங்கப்பட்ட வேதமானது தொடர்ந்து பலராலே கேட்கப்பட்டு கேட்கப்பட்டு இப்படியே வந்துவிட்டதே ஒழிய அதை படித்து அதனுடைய உட்பொருளை அறிய வேண்டும் என்று முயற்சி செய்வது இல்லை. அப்படி நாம் அதனுடைய பொருளை அறிய வேண்டும் என்று நாம் பார்த்தோமானால் உண்மையான அதனுடைய ஆழ்ந்த பொருளாக எது இருக்கிறது சொன்னால் இறைவன் தான் இருக்கிறான். அதை நாம் உணர்கிறோம் என்று சொன்னால் அதை நாம் உணர்வதில்லை, மேலாக பார்த்து விடுகிறோம். ஆனால் அந்த ஆழ்ந்த பொருளை அறிபவர் ஒருத்தர் தான் இருக்க முடியும், அது இறைவன் தான். எனவே இறைவன் வேதமாக இருந்து வேதத்தினுடைய உட்பொருளை அறிந்தவனாக இருந்து யாரெல்லாம் இந்த வேதத்தை கற்கிறார்களோ வேதத்தை அறிய முற்படுகிறார்களோ அவருக்கெல்லாம் பேர் உதவி செய்து அந்த ஆழ்ந்த பொருளை அறிவிப்பனாக இறைவன் இருக்கிறான். இது இறைவன் செய்கின்ற பெரிய கருணை செயல். எனவே வேதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று மேலாக திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி வேதத்தை முழங்கி கொண்டிருக்கிறோம் ஒழிய வேதத்தினுடைய உட்பொருளை அறிவதற்கு நாம் முயல்வதில்லை. திருஞான சம்பந்த பெருமானுக்கு உபநயனம் நடக்கிறது. அந்த உபநயனம் முடிந்து பிரம்மோபதேசம் முடிந்து எல்லோரும் அமர்ந்திருக்கிற பொழுது வந்திருந்த வேதிகளை பார்த்து இந்த குழந்தை ஞானசம்பந்த பெருமான் கேட்கிறான், ஐயா நீங்கள் இவ்வளவு வேதங்களை எல்லாம் முழங்கினீர்களே, இந்த வேதத்தினுடைய பொருள் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார். அப்பொழுது எல்லோரும் சொல்கிறார்கள், நாங்கள் பொருளை எல்லாம் தெரிந்து கொண்டு வேதத்தை முழங்கவில்லை, எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தபடி அப்படியே நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொல்லுகிற பொழுது அதனுடைய ஆழ்ந்த உட்பொருளாக இருப்பது எது என்று ஞானசம்பந்த உணர்த்துகிறார். நமசிவாய என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது என்று விளக்குகிறார். இப்பொழுது ஆழ்ந்த பொருளாக இருப்பது தான் தான் என்பதை இறைவன் உணர்த்தினால்தான் முடியுமே ஒழிய மற்றவர்களாலே உணர்ந்து கொள்ள முடியாது. எனவே ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவன் உணர்த்தினாலே தோளுடைய செவியின் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காருடைய சுடரை பொடி பூசி ஞானசம்பந்த பெருமானுடைய உள்ளம் கவர் கல்வனாக இருக்கக்கூடிய இறைவன் இதை உணர்த்தியிருக்கிறான். எனவே சிவஞானத்தை குழைத்து அம்பாள் பாலை கொடுக்கிற பொழுது அது வேதம் என்பது இறைவன்தான் என்பதை உணர்ந்து கொண்ட நிலையிலே தவ முதல்வர் அந்நாளில் உணர்ந்தார் என்று சேக்கா சொல்வது போல அதை உணர்ந்து கொண்டவராக இருக்கிறார். எனவே இங்கே வேதத்தை உள்ளபடி உணர்வன்னு பார்த்தா அது இறைவன்தான். அறிவித்தால் அறியும் ஆன்மா என்றபடி இறைவன் அதை உணர்த்தினால் நாம் அதை தெரிந்து கொள்ள முடியும். வேதாந்த கிருத் வேத விதேவச்சாகம் என்று அழகாக உபனிஷத் பேசுகிறது.
மகாபாரத்தில் இதை பற்றி ஒரு குறிப்பு வருகிற பொழுது, ஆதியும் அந்தமும் இல்லாத வேதத்தை தேவர்களும் ரிஷிகளும் முதலிலே அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் இறைவன் அவர்களுக்கு அறிவித்தான், ஜெகத் சிருஷ்டி கர்த்தாவாகும் மிகவும் போற்றப்படுவாயிருக்கக்கூடிய பகவானுடைய பெருமை வெளிப்படுகிற வகையிலே அந்த பகவான் நாராயண உருவர் மட்டுமே இதை அறிந்தவராக இருக்கார் என்பதை ரிஷிகளெல்லாம் உணர்ந்தார்கள் என்று மகாபாரத்திலே சாந்தி பருவத்திலே ஒரு குறிப்பு வருகிறார். மோட்ச தர்மத்தை பற்றி பேசுகிற பொழுது இந்த குறிப்பை சொல்லுகிறார். அப்போ அறிந்தது நாராயண உருவர் மட்டுமே என்பதனாலே யாரெல்லாம் அந்த நாராயண சரணாகதி என்று அவர் திருவடி போய் அடைந்து விடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த உண்மை உணர்த்துவராக இருக்கிறார். கந்தபுராணத்திலே ஒரு இடம் வருகிறது, வேதங்களை எல்லாம் படைத்த பிரம்மாவிற்கே வேதத்தினுடைய உட்பொருள் என்ன என்று தெரியவில்லை. வேதத்தினுடைய உட்பொருளாக இருக்கிற ஓங்காரமாக இருப்பது யார் என்பதும் அவருக்கு புரியவில்லை. அப்பொழுது முருகப்பெருமான் அவர் தலையிலே குட்டி சிறையிலே போட்டு பிறகு உணர்த்துகிறார். இப்பொழுது உணர்த்துகிற பொழுது அந்த வேதத்தினுடைய உட்பொருளாக வேதமாக இருப்பது நான் தான் என்று ஒரு உணர்வை அவருக்கு ஏற்படுத்துகிறார். சிவபெருமான் வருகிறார், பிரம்மாவிற்கு நீ உபதேசம் செய்தாயாமே, நான் என்பதற்கு பொருள் இல்லாமல் அவர் முயத்து கொண்டிருந்தானாமே, ஓம் என்பது என்னவென்று தெரியாமல் விழுத்த பொழுது அந்த ஓம் என்பதற்கு பொருளை சொன்னாயாமே, அந்த பொருளை எனக்கும் சொல்லு என்று கேட்கிறார். இப்பொழுது சிவபெருமானே ஓங்காரத்துக்கு பொருள் கேட்கிறார். அப்பொழுது முருகப்பெருமான் அந்த ஓங்காரம் நான் தான் என்று அப்பாவுக்கே சொல்லி சிவகுருநாதனாகிறார். இப்பொழுது நான் தான் என்று அந்த ஓங்காரமாக இருக்கிற வேதத்தை வெளிப்படுத்தி காட்டிய முருகப்பெருமான், நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மாறட்டும் பெருமாளே என்று அருணகிரியார் சொல்கிறபடி, வேதமாகவும் வேதத்தின் உட்பொருளாகவும் இருந்து நான் என்பதாகவும் இருந்த ஒரு நிலையை அழகாக உணர்த்துகிறார். அந்தணர்கள்லாம் தவமியற்றினார்கள். அப்பொழுது பரம்பொருள் அவர்களுக்கு முன்னாலே வேத வடிவிலே வந்தது. வேத வடிவிலே வந்த பரம்பொருளானது அந்த தவ முனிவர்களை போய் அடைந்தது, அந்தணர்களை போய் அடைந்தது. இவற்றையெல்லாம் கேட்டறிந்த ரிஷிகள் இவற்றையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள். இப்பொழுது இறைவன் வேத வடிவிலே தான் வந்து வேதமாக தானே இருந்தது என்பதை அவர்களுக்கு உணர்த்தி, பிறகு இந்த வேதத்தை எல்லாம் வெளிப்படுத்தி காட்டிய ரிஷிகளாகவே தாமும் இருந்தார் என்று பார்க்கிறோம். வியாச மகரிஷிக்கு பாதராயணர் என்று பெயர், கிருஷ்ண துவைபாயனர் என்று பெயர். ஆனால் இந்த வியாசர் சாக்ஷாத் விஷ்ணு என்று சொல்லுகிறார். விஷ்ணு வேறு, வியாசர் வேறு இல்லை. வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே என்று அழகாக விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே சொல்கிறோம். இப்பொழுது வியாசர் வியாச பகவான் என்று மகாவிஷ்ணுவாகவே போற்றப்படுகிறார். இப்பொழுது அந்த ரிஷியாக இருப்பது சாக்ஷாத் பரம்பொருளே என்று நாம் பார்க்கிறோம். எனவே ரிஷியை பற்றி சொல்லுகிற பொழுது, வேதத்தை உணர்ந்த ரிஷியாக இருக்கிற பொழுது அந்த வேதமாக இருக்கிற இந்த இறைவன் ரிஷியாகவும் இருக்கிறார் என்பதை இந்த நாமத்தினாலே நாம் பார்க்கிறோம். அஜான்கவை பிரஷ்னீசம் தபஸ்யமாம் நாம் நம் ரக்ஷம் ஸ்வயம்பவ பவானச்சந்த ரிஷயோ அபவந்த ரிஷீணாமிருதி விவத்வம் வேதாந்த கிருத் வேத விதேவச்சாகம் என்றெல்லாம் உபனிஷத் தைத்திரி ஆரண்யெல்லாம் பேசுகிறது போல, இறைவன் தான் தான் வேதம் என்பதை வெளிப்படுத்தி அந்த வேதத்தினுடைய பொருளாகத்தான் இருந்து அந்த பொருளை உணர்ந்து வேதத்தை படைக்கின்ற ரிஷிகளாகவும் தானே இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். இப்பொழுது எல்லாமாக இருக்கின்ற இறைவன் அவற்றுக்குள்ளே தானாக இருந்து கொண்டு தன்னை உணர்கின்ற ஒரு நிலையை நமக்கு தருகிறான் என்பதைத்தான் இந்த நாமத்தினாலே தெரிந்து கொள்கிறோம். வேதம் வேதார்யச யதாவது வேத்தீதி இதி பிரம்மவித் என்று சங்கர் அழகாக விளக்குகிறார்.
பராசரர் சொல்லுகிற பொழுது அனந்தாவயா வேதா தஹனபி அவதினாம் வேத்தி இதி பிரம்மவித். அனைத்துமாக இருக்கின்ற வேதம் தான் தான் என்று இறைவன் அறிவிக்கின்ற பொழுது அது இறைவன் தான் என்கிற உணர்வுகளை நிலை வர வேண்டும். இப்போது இறைவன் பிரம்மவித் என்கிற நிலையிலே தானே பிரம்மமாக இருந்து அந்த பிரம்மம் என்ன என்பதை நமக்கு உணர்த்துகின்ற வேதமாக இருந்து அந்த வேதங்களின்படி நமக்கு பிரம்மத்தை உணர்த்தி பிரம்ம ஞானம் தருகின்ற குருஸ்தானத்தில் இருக்கிற ரிஷிகளாக இருக்கிறார் என்கிற இந்த மூன்று நிலைகளையும் பார்க்கிறோம். ஹயக்ரீவரை பற்றி சொல்லுகிற பொழுது ஹயக்ரீவர் மகாவிஷ்ணுவனுடைய வடிவம். சரி, முதல்ல பார்க்கிற போது ஹயக்ரீவர் என்பது மகாவிஷ்ணுவுடைய அவதாரம்தான். ஹயக்ரீவ் அவதாரம் சொல்லுகிறார். ஹயக்ரீவன் என்கிற ராட்சசனை அழித்து அவனமிருந்து வேதங்களை எல்லாம் பெற்று நமக்கு கொடுத்தார். இப்பொழுது ஹயக்ரீவராக இருந்து அவரே வேதத்தை தந்தவராக இருந்து பிறகு வேத பொருளாகவும் அவரே இருக்கிறார். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே என்று நாம் ஹயக்ரீவரை இறைவனாகவே வழிபடுகிறோம். வேதத்தை எடுத்து கொடுத்து அந்த வேதமாக தானே இருந்து பிறகு வேதத்தினுடைய உட்பொருளாயிருக்கின்ற அந்த இறைவனே நமக்கு ஞானத்தை வழங்குவராக இருக்கிறார் என்பதுதான் ஹயக்ரீவருடைய ஒரு அற்புதமான தத்துவம். இறைவனுக்கு அற ஆழி அந்தனன் என்று பெயர். அற ஆழி அந்தனன் சொன்னால் அறத்தின் வழியே இருந்து கொண்டு தர்மத்தை நடத்தி கொண்டு அந்த தர்மத்தினுடைய முடிவாக இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்தவளாக இருப்பது என்பது அந்தனருடைய பெருமை. இப்படி தானும் ஒரு அவர்களுக்குள்ளே ஒருவனாக இருந்து அந்தனாக இருந்து அதை உணர்த்துகின்ற ஒரு கருணை செயல் இறைவனுடையதாக இருக்கிறது. தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமுத்தாமிகள் பாடுகிறார். இந்த தில்லைவாழ் அந்தனர்களுக்கு என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னால் தில்லைவாழ் அந்தனர்கள் இரா பெயர்களே 3000 அந்தனர் சொல்கிறார்களே அந்த 3000 அந்தனர்களுக்குள்ளே இறைவனும் ஒருவனாக இருந்தான் என்று தான் அது பெருமை. அதனால் இன்றைக்கு நாம் பார்த்தோமானால் பொது தீட்சர்கள் சொல்லுகிறவருடைய அந்த சிதம்பரத்தை வாழ்ந்து கொண்ட தீட்சர்கள் இறைவனுடைய ஒரு அம்சமாக கருதப்படுகிறார்கள். இறைவன் அவர்களுக்குள்ளே ஒருவனாக இருக்கிறான் என்கிற ஒரு பெருமையும் அவளுக்கு இருக்கிறது. எனவே இந்த தீட்சிதர்கள் முப்போதும் திருமையை தீண்டுவார் என்று நடராஜ பெருமானை அணுகி அவருடைய பெருமையெல்லாம் உணர்ந்தவராக இருக்கிற பொழுது அவர்களுக்குள்ளே ஒருவனாக நடராஜ மூர்த்தம் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் தில்லைவாழ் அந்தகன் சொல்லுகிற பொழுது அந்த தில்லைக்கு இறைவனே வந்து அந்த அந்தனர்கள் ஒருவனாக இருந்து கொண்டு அந்த ஆலயத்தினுடைய சிறப்பை இன்றைக்கும் நாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். இப்போது இறைவன் அந்தனர் மேலே வேள்வியை காவல்காரனாக இருப்பது ஒரு பக்கம், தானே அந்தனாக இருப்பது என்றும் பார்க்கிறோம். முருகப்பெருமானை சொல்லுகிற பொழுது அந்தனர் வெறுக்க என்று சொல்கிறார்கள், அந்தனுடைய செல்வமாக இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். எனவே இறைவன் தானும் இந்த ரிஷிகளில் உருவாக இருந்து ரிஷிகளுடைய வடிவத்திலே தானே இருந்து பிரம்மஞானத்தை தருகின்ற அந்த வேதத்தினுடைய உட்பொருளாகவும் தான் இருந்து பிறகு அந்த உட்பொருளை உணர்வதற்கு பேருதவியாக இருக்கிறார் என்பதும் இந்த நாமத்தினாலே நாம் அறிந்து கொள்கிறோம். அதுதான் அவருடைய அற்புதமான நாமாகிய பிரம்மவித்.